திருச்சி நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துறை கிணறு அருகே தூண்டப்பட்ட குழியில் சோதனை அடிப்படையில் இரண்டு தீயணைப்புத் துறையினர் இறங்க உள்ளார்கள். அதை பற்றிய கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் வெங்கடேஷ் கேட்கலாம். வெங்கடேஷ், சோதனை முறையில் தீயணைப்பு வீரர்கள் யாரெல்லாம் இறங்க இருக்கிறார்கள், அவர்கள் பெயரும் மற்றும் விவரங்களை சொல்ல முடியுமா வெங்கடேஷ்? கண்டிப்பாக எம்என், அதாவது சிறுவனை மீட்கக்கூடிய ஒரு பணி என்பது மிக ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது, ஒரு கடினமாகவே இருந்து வருகிறது. பல்வேறு அதிநவீன இயந்திரங்கள் வந்தும் சிறுவனை மீட்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதில் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிகவும் முனைப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் ஆதி உதயகுமார் தலைமையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு சிறிய அளவில் ஒரு ஆலோசனை கூட்டங்கள் போட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், தற்போது இந்த முயற்சியில் இருந்தால் தற்போது அடுத்த முயற்சியில் நாம் என்ன ஈடுபட வேண்டும், அதற்கான இயந்திரங்கள் வரவழைக்க ஏற்பாடுகள் என்ன, அதற்கான அதிகாரிகளை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடுத்த கட்டத்தில் தற்போது இறங்கியிருக்கிறார்கள். தற்போது சிறுவனை மீட்பதற்காக அவர் சிறுவன் மாட்டிக்கொண்ட ஒரு குழாயிலிருந்து அருகிலேயே வந்து ஒரு நபர் உள்ளே இறங்குவதற்கான ஒரு அகலத்தில் வந்து தற்போது தோண்டப்பட்டிருக்கிறது ஒரு குழாய் ஒன்று. அதில் வந்து தீயணைப்பு வீரர்கள் மணிகண்டன் திலீப் என்பவர் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார். அதற்கான காட்சிகளை நம்மால் தற்போது காண முடிகிறது. இந்த இரண்டு வீரர்களையுமே தற்போது இறக்கிவிட்டு உள்ள போதுமான அளவு காற்று, ஆக்சிஜன், லைட் இவை அனைத்தையுமே அவள் உடம்பில் பொருத்தி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வந்து இறக்க இருக்கிறார்கள். அதாவது சிறுவனை மீட்கக்கூடிய அடுத்த கட்ட பணிக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லலாம். அதாவது அந்த பாறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது உடைபட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்று விட்டார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு சிறுவனை மீட்கக்கூடிய பணி முடுக்கிவிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வேகமாக நகர்ந்து கொண்டு வருகிறது. தீயணைப்பு வீரர்களின் பங்களிப்பு இதில் மிக அதிகம் இருப்பதால் அந்த குழாய்க்குள் இறங்குவதற்கான சோதனை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் உள்ள இறங்கினால் அவளுக்கு என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும், உள்ளே போகக்கூடியவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்துக் கொண்டிருக்கிறது, அதாவது சுவாசிக்கிறதுக்கான சிலிண்டர் வைத்திருக்கிறார், லைட், டார்ச் லைட் மாட்டிக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு உள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக அவருக்கு சின்ன சின்ன ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு இன்னும் தயாரான நிலை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த சிறுவனை மீட்கக்கூடிய பணி என்பது அடுத்த கட்டத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஹேமந்த், திருச்சி நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணறு அருகே தூண்டப்பட்ட குழியில் சோதனை அடிப்படையில் இரண்டு தீயணைப்பு வீரர்கள் மணிகண்டன் மற்றும் திலீப் இறங்க உள்ளார்கள். இந்த பற்றிய களத்தகவலை வழங்கியமருக்கு நன்றி வெங்கடேஷ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.